அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 12/6/2018 முதல் 13/6/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். எனது பாரதம் பொன்னான பாரதம் என்ற தலைப்பில் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் இளைஞர் பேரணியை தமிழக முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு கிஸ் என்ற ஜெர்மனி நிறுவனம் த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் அர்பன் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ் என்ற விருதை வழங்கியுள்ளது. கும்பகோணம் நகராட்சி திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் முன்மாதிரியாக உருவெடுத்துள்ளது. மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா ஆக்ரா நகர மக்களிடம் நெகிழி மாசுவை கட்டுப்படுத்துவதற்காக தாஜ் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதாவது தாஜ் தீர்மானம் என்பது தாஜ்மஹாலை சுற்றி 500 மீட்டர் இடைவெளியில் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார் மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா. அவர்கள் ஆக்ரா நகர மக்களிடம் நெகிழி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான தாஜ் தீர்மானத்தை முன்மொழிந்தார். ரஷ்யாவின் கேஸ்ப்ரோமிடமிருந்து இந்தியா தனது முதல் மலிவான திரவ இயற்கை எரிவாயுவை பெற்றிருக்கிறது. ICGSC 439 என்ற இடைமறிப்பு கப்பல் இந்திய கடலோர காவற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. எங்கே சேர்த்தாங்கன்னா மும்பையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ICGSC 439 என்ற இடைமறிப்பு கப்பல் இந்திய கடலோர காவற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது. மும்பை கடற்படையில் இணைச்சிருக்காங்க. உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பின் இலக்கிய மற்றும் கலை படைப்புகளின் பெர்னே உடன்படிக்கையில் இந்தியா இணைந்துள்ளது. அதாவது இலக்கிய மற்றும் கலை படைப்புகளை பாதுகாப்பதில் பெர்னே உடன்படிக்கையுடன் இந்தியா இணைந்துள்ளது. CSIR ஆய்வகம் மற்றும் ராசி சோலார் ஆற்றல் எனும் தனியார் நிறுவனம் இணைந்து இந்தியாவின் முதல் லித்தியம் இரும்பு திட்டத்தின் தொழில்நுட்பத்திற்காக ஒப்பந்தம் செய்துள்ளது. CSIR ஆய்வகம் மற்றும் ராசி சோலார் ஆற்றல் எனும் தனியார் நிறுவனம் இணைந்து இந்தியாவின் முதல் லித்தியம் இரும்பு திட்டத்தின் தொழில்நுட்பத்திற்காக ஒப்பந்தம் செய்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் நீண்ட சுரங்கப்பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா தேங் சுரங்கப்பாதை 578 மீட்டர் நீளமுடையது. மூன்றாவது ஒலி மாசடைந்த நகரம் என்ற நகரம் ஹைதராபாத் இடம்பிடித்துள்ளது. அதாவது சவுண்டால் வந்து மாசடைந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். பிரிட்டன் ராணி 2ம் எலிசபெத்தின் பிறந்த நாளை குறிப்பிடும் விதமாக நடைபெற்ற வருடாந்திர அணிவகுப்பில் முதல் முறையாக கரடியின் தோளாலான தொப்பிக்கு பதிலாக தலைப்பாகை அணிந்த நபர் கோல் ஸ்ட்ரீம் படையைச் சேர்ந்த சன்பிரீத் சிங் லால் என்ற சீக்கியர். அதாவது பிரிட்டன் ராணிக்கு 2ம் எலிசபெத்தின் பிறந்த நாளை வந்து குறிப்பிடுமா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அணிவகுப்பு நடைபெறும். அந்த அணிவகுப்பில் இதற்கு முன்பு வரை கரடியின் தோளாலான தொப்பி தான் பயன்படுத்தினாங்க. இதில் ஒரு நபர் மட்டும் இந்த ஆண்டு கரடியின் தோளான தொப்பிக்கு பதிலாக தலைப்பாகை அணிந்த நபர், அதாவது சீக்கியர் என்ற ஒருவர் தலைப்பாக அணிந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்பிரீத் சிங் லால். யாரு? சன்பிரீத் சிங் லால். சீனா தனது முதல் உயரிய அரசு மரியாதையுடைய நட்பு பதக்கத்தை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதினுக்கு அணிவித்துள்ளது. பிம்ஸ்டெக் அமைப்பின் முதல் இராணுவ பயிற்சி நடைபெறவுள்ள இடம் புனே, மகாராஷ்டிரா. அதாவது இந்தியாவும் பிம்ஸ்டெக் அமைப்பும் இணைந்து முதல் முறையாக இராணுவ பயிற்சி நடைபெறுவதற்காக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா புனே, மகாராஷ்டிரா நடைபெற உள்ளது. உலகின் முதல் ஐரோப்பிய அழுத்த அணுசக்தி உலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவின் தைவானில் உள்ள 3ம் தலைமுறை தான் இந்த உலகின் முதல் ஐரோப்பிய அணுசக்தி அணு உலை. தற்போது இந்த உலையானது தனது முதல் அணுசக்தி சங்கிலி தொடர் செயல்வினையை மேற்கொண்டுள்ளது.
உலகின் முதல் ஐரோப்பிய அழுத்த அணுசக்தி உலை எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவின் தைவானில் உள்ள மூன்றாம் தலைமுறை ஐரோப்பிய அழுத்த உலை தான். இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனது முதல் அணுசக்தி சங்கிலி தொடர் செயல்வினையை மேற்கொண்டுள்ளது. உலக பொருளாதார மன்றத்தின் மேலாண்மை குழுவிற்கு சரிதா நையார் நியமனம். உலக பொருளாதார மன்றத்தின் மேலாண்மை குழுவிற்கு சரிதா நையார் நியமனம். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் பொறுப்பு தலைவராக அரவிந்த் சக்சேனா நியமனம். மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் பொறுப்பு தலைவராக அரவிந்த் சக்சேனா நியமனம். தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையராக கே வி சௌத்ரி நியமனம். தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையராக கே வி சௌத்ரி நியமனம். ஊழல் கண்காணிப்பு ஆணையராக டி என் பாசி நியமனம். இதற்கு முன்பு என்ன பார்த்தீங்கன்னா தலைமை ஊழல் கண்காணிப்பு ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே வி சௌத்ரி. வெறும் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக டி எம் பாசின்னு சொல்லலாம். மூணாவது ஆசிய பசிபிக் பிராந்திய மாநாடு நடைபெற்ற எங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாள தலைநகர் காத்மண்டில் நடைபெற்றது. மூன்றாவது ஆசிய பசிபிக் பிராந்திய மாநாடு நடைபெற்ற இடம் நேபாள தலைநகர் காத்மண்ட். உலக மூளைக்கட்டி தினம் ஜூன் 8. உலக மூளைக்கட்டி தினம் ஜூன் 8. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண ஒலிம்பியா டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் பிளாக் ஸ்பாட் என்ற இணையதளத்திற்கு சென்று இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எல்லாம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.